பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிருபையான காலை வேளையிலும் கூட கர்த்தரை நாம் பாடி துதித்து ஆராதித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர், உற்சாகமாய் நாம் காணப்படுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தாவு பனே, இந்த கிருபையான காலை விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உமை துதித்து பாடி ஆராதித்து உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர்களை உதவி செய்தீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. தேரும் வியாதிகள் வந்தாலும் கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், தேரும் வியாதிகள் வந்தாலும் கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பல சோதனை சூழ்ந்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி, பல சோதனை சூழ்ந்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமார்களே, எடுக்கலாம், வாசிப்போம். சங்கீத புத்தகம் 41 சங்கீதம் 1 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்க நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமார்களே, தர்ம சிந்தை என்பது தெய்வீக குணம் என்று உலகத்திலே சொல்வார்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்திற்குள் வைக்கவில்லை, அதற்கு மாறாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நாம் வாழும்படி வைத்திருக்கிறார். எனவேதான் நீ ஆசீர்வாதத்திற்குள் இருப்பாய் என்று நமக்கு சொல்லாமல் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று நமக்கு வாழ்த்தி வாக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் நன்மை செய்கிறவராகவும் சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேல் சிந்தை உள்ளவராகவும் சுற்றித் திரிந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதனால்தான் தேடி ஓடி போய் அநேகரை சுகமாக்கி விடுதலையாக்கி வாழ வைத்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே அவர் சாயலில் படைக்கப்பட்ட நாமும் கூட நற்கிரிகளை செய்வதற்காகவே அவருக்குள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது என்பதை நாம் உணர்ந்து சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேல் சிந்தை உள்ளவர்களாக வாழ வேண்டும். அப்படி நாம் வாழும்போது நமக்கு தீங்கு நாட்கள் வரும்பொழுது அதிலிருந்து கர்த்தர் நம்மை நிச்சயமாக விடுவிப்பாராம். இதை மெய்ப்பிக்கும்படியாக கடந்த மாதத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தராம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. கடந்த மாதத்தின் 9 கடைசி வாரத்திலே ஒரு சகோதர குடும்பத்தார் எனக்கு போன் பண்ணியிருந்தாங்க. தர்ம காரியங்களை குறித்து சாட்சி கொடுக்கும்போது பெயர் சொல்வது அவ்வளவு நல்லதில்லை என்று சொல்லுவார்கள். அவர்கள் பலனை அவர்கள் பூரணமாய் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் பெயரை சொல்லாமல் இன்றைக்கு சாட்சியை நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. திடீர் என்று எனக்கு போன் பண்ணி, பாஸ்டர் உங்களுடைய பெயர் லவரண்டியனா என்று கேட்டார்கள். ஆமாம் என்று சொன்னேன். அவர்களை எனக்கு தெரியாது. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் இந்த சிறுமைப்பட்ட ஜனங்கள் நிறைய பேருக்கு உதவி செய்கிறதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே நீங்கள் நன்மைகளை செய்கிறதாகவும் எங்களுக்கு சில செய்திகள் வந்தது. நாங்கள் நான் சொன்னேன், ஒவ்வொரு மாதமும் இங்கே குஷ்ணரோகிகள் நிறைய பேர் வராங்கம்மா, எல்லாருக்கும் உதவி செய்கிறோம், ஏன் எதுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டவங்க சொன்னாங்க, இந்த கொரோனாவிலே கொஞ்சம் கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஒரு 20 குடும்பங்களுக்கு வேண்டிய சில உணவு பொட்டலங்கள், அதாவது ப்ரொவிஷன்ஸ்,
அரிசி பருப்பு இப்படி போன்ற சில காரியங்களை ஒரு ஒரு தனித்தனி பையாக போட்டு நாங்கள் ஒரு 20 பைகள் நிரப்பி வைத்திருக்கிறோம். அதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தா உங்களுக்கு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று கத்தர் சொல்லுகிறாரோ அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு நாங்கள் கொண்டு வாங்க நான் கொடுக்கறேன் என்று சொன்னேன். அதே போல் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளிலே வந்து சேருவதுக்கு ரொம்ப தூரமாக இருந்தது, என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியாக ஒரு 2-2.5 மணி நேரம் டிராவல் பண்ணி கொண்டு வந்து அதை கொடுத்தார்கள். கொடுத்து என்னோடு ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்து கத்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நான் நிறைய சாட்சிகளை நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். சந்தோஷமாக கேட்டுவிட்டு சில ஜப குறிப்புகளை சொல்லி எங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் கடந்து போனார்கள். கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்றைய தினத்திலிருந்து யார் யார் ரொம்ப முக்கியமாக ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அப்படிப்பட்ட தேவை உள்ளவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு அந்த நிறைய வரிசையாக அந்த ஒவ்வொரு உணவு பாக்கியத்தையும் அந்த ப்ரொவிஷன்ஸ் பாக்கியத்தையும் நாங்கள் கொடுத்து கொண்டே வந்தோம். திடீரென்று ஒரு 3 நாட்களுக்கு பிற்பாடு அதை கொடுத்த அந்த குடும்பத்தார் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் கத்தர்களுக்கு ஒரு நன்மை செய்தார் என்று. என்ன செய்தார் என்று சொல்லும்போது, உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு வரல, ஒரு ஜப குறிப்பு. ஆனால் எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்பாக ரொம்ப சுகவீனமாய் நான் மாறினதினாலே ஒரு சில பெரிய மருத்துவமனைகளிலே நாங்கள் போய் எனக்கு செக் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு இருக்கிற ஒரு சில பிரச்சனையை பார்த்துட்டு உங்களுக்கு கட்டாயமாக இந்த டிபி தான் என்று சொல்லி அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். எனவே அதற்குண்டான சில மருத்துவத்திற்குண்டான சில சோதனைகள் எடுக்கணும், பரிசோதனைகள் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால எனக்காக நீ இப்போ ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு, ஆனால் அவங்க எல்லாரும் முடிவெடுத்திருக்கிறாங்க இது இந்த வியாதி தான் என்று சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சரிங்க சிஸ்டர், நீங்கள் இவ்வளோ பெரிய உதவியும் செஞ்சுருக்கிறீங்க ஏழை ஜனங்களுக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நான் வாசித்தோம் பாருங்க இந்த வசனம் சங்கீதம் 41:1, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியமான் தீங்க நாளில் கத்தரவனை விடுவிப்பார் என்ற இந்த வசனத்தை அவர்களுக்காக நான் சொல்லி தேவசமூகத்தை நான் உரிமை பாராட்டி ஜபிக்க ஆரம்பித்தேன். ஒரு 3 நாட்களுக்கு பிற்பாடு அவங்கிருந்து எனக்கு ஒரு போன் வந்தது, கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. டாக்டர்ஸே ஆச்சரியப்படுகிற விதமாய் உங்களுக்கு இந்த வியாதி தான் என்று நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம், ஆனாலும் எப்படி இந்த வியாதி உங்களுக்கு இல்லாமல் போனது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று அந்த நடிகர் வந்த அவங்களுடைய அந்த மருத்துவ முடிவுகளை குறித்து சாட்சி கொடுத்தார்கள் என்று சொல்லி கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். எனக்கு அருமையார்களே, கத்தருடைய நாமம் என்ற சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. இப்படிதான் ஒரு வியாதி இப்படியா தான் இருக்கும் என்று சொல்லப்பட்ட ஒரு தீங்கான ஒரு காரியத்தை கத்தர் மாற்றி அமைத்து இதைக்கு நாம் கேட்ட இந்த வசனத்தின்படியாக சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேலே நாம் சிந்தையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு தீங்க நாள் வரும்பொழுது கர்த்தர் எப்படி நம்மை விடுவிக்கிறார் என்பதை இன்றைக்கு சாட்சியாக கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எனவே நன்மை செய்கிறவர்களாக நமது ஆண்டவர் சுற்றித் தெரிந்ததை போதவே நாமும் நம்மால் முடிந்தவரை யார் யாருக்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ நமக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக நான் இப்படிப்பட்ட நன்மைகளை நாம் எல்லோருமாய் நாம் செய்யும் போது நமக்கென்று சில பிரச்சனைகள் காரியங்கள் வரும்பொழுது அந்த நாட்களிலே அந்த தீங்கிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து பாதுகாப்பது நிச்சயம். நிச்சயமே உற்சாகமாக இந்த நாளிலே நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற கிரந்தின் பரம தகப்பனே, உங்களுடைய வார்த்தைகளே நீர் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருக்கிறீர்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாடிலும் கூட கேட்ட இந்த சாட்சிக்காய் உமக்கு நன்றி. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியமான், தீங்க நாளில் கர்த்தரவனை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக அருமையான சகோதர குடும்பத்தை என் தெய்வன் தாமே இந்த பொல்லாத தீங்கிலிருந்து விலக்கி பாதுகாத்து அவர்கள் செய்த அந்த தர்ம காரியங்களின் நிமித்தமாக இந்த சாட்சியை இன்றைக்கு நீர் மெய்ப்பிக்க செய்தீரே, அதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் கூட இந்த பூமியில் வாழ்கிற நாட்களிலே எங்களால் முடிந்த நன்மைகளை கர்த்தாவே யார் யாருக்கு இருக்கெல்லாம் அந்த நன்மைகள் தேவையா இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்களை தேடி பார்த்து சகோதர அன்போடு செய்ய கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சொன்ன வார்த்தைகளுக்காய் கேட்ட சாட்சிகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய சாயலிலே படைக்கப்பட்ட நாங்கள் உம்மை போல வாழ்களுக்கு உதவி செய்யும், தொடர்ந்து நடத்தும். சகோதர குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் பாதுகாவதும் நம் ஒவ்வொருவரும் அவருடைய வருகை மட்டும் நிலைத்திருந்து காப்பதாக, ஆமேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு சித்தமான நாளைய தினத்தில் இந்த யூடியூபின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்வாராக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.